திரையில் தோன்றுவதுதான் மிகப்பெரிய சாதனை என்று சமூகம் ஒரு மோசமான சிந்தனையை வளர்க்க தொடங்கியுள்ளது. திரைக்கலைஞர்கள்தான் உலகின் மிகப்பெரிய சாதனையாளர்கள் போன்று தோன்றுகின்றார்கள். அது சின்ன திரையா, பெரிய திரையா, சமூக ஊடகங்களா, ஆபாச படங்களா என்பது கூட கவலை இல்லை. ஆனால் திரையில் முகம் காட்டிவிட்டால் அது பெருமை, அதுதான் சாதனை. நிறைய பார்வையாளர்களை பெற்றுவிட வேண்டும், அதற்கு எதையும் செய்யலாம். அதற்காக மோசமான, இழுக்கான, அருவறுக்கத்தக்க செயல்களை கூட இங்கு பலரும் செய்ய தயங்குவதில்லை. தீபாவளி, புத்தாண்டு, பொங்கல் என்ற எந்த கொண்டாட்டம் வந்துவிட்டாலும் தொலைக்காட்சிகளில், சமூக ஊடகங்களில் திரைக்கலைஞர்கள்தான் ஆக்கிரமித்துக் கொள்ளுவார்கள். பொங்கல் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு நடிகை பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பார். செய்தி வாசிப்பில் கூட இடையில் திரைப்பட செய்திகளை கூறுவது இயல்பாகிவிட்டது. முக்கிய செய்திகளில் ஒன்றாக திரைப்பட நிகழ்வுகள் காட்டப்படுகின்றது. இந்த திரைப்படம் இன்று படப்பிடிப்பு தொடங்கியது, இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் முடிந்துவிட்டன, இந்த திரைப்படம் டீசரை வெளியிட்டது, இந்த திரைப்படம் நாளை ஃபர்ஸ்ட் லுக் வெளியிடவிருக்கின்றது என்று தொலைக்காட்சிகள் ஒருபுறம் கூவிக்கொண்டிருக்க, சமூக வலைதளங்களில் இந்த நடிகையின் அழகான குடும்பம், இந்த நடிகரின் மனைவியை பாருங்கள், இந்த நடிகை தன் குழந்தையை மார்போடு அணைத்துக் கொள்ளும் காட்சி என்று எத்தனையோ தேவையற்ற குப்பைகளை எல்லாம் கொட்டி தீர்த்துக் கொண்டிருக்கின்றது ஊடகங்கள். இதையெல்லாம் பார்த்தும் ஒரு பெருங்கூட்டம் அதை லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்து, இந்த வெற்று குப்பைகளை எல்லாம் மனதில் ஏற்றிக்கொண்டு என்ன செய்யப் போகின்றோம் என்று தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கின்றது. சினிமா நடிகர்களை தலைவன் என்று கூறுவதில் தொடங்குகின்றது இந்த கேவலங்கள். யார் உங்களின் தலைவன்? என்ன செய்தார்கள் அவர்கள் உங்களுக்கு, அல்லது என்ன செய்ய போகின்றார்கள்? தலைவன் என்பவன் அனுதினமும் உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்க கூடியவன், உன் நன்மையை, உன் எதிர்காலத்தை பற்றி நித்தமும் யோசித்துக் கொண்டிருப்பவன், உன் முட்டாள்தனத்தை தனக்கு சாதகமாக்கி அதை கொண்டு காசு பார்க்கலாம் என்று நினைப்பவன் எப்படி உனது தலைவனாவான்? நீங்கள் தலைவர்கள் என்று நம்பிக்கொண்டிருக்க கூடிய உங்கள் நடிகர்கள் என்றைக்காவது உங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்களா? சுட்டிக்காட்ட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த முட்டாள்தனம் தான் அவர்களின் மூலதனம். நீங்கள் இன்னும் பல கிறுக்குத்தனங்களை செய்ய வேண்டும். பைத்தியக்காரர்களை போன்று தலைவா என்று அவர்கள் பெயரை சொல்லி நீ கூவ வேண்டும். அந்த கதறலும் கூக்குரலும் கூச்சலும் தான் அடுத்த படத்திற்கு அவர்களது சம்பளத்தை நிர்ணயிக்க போகின்றது. எல்லா அயோக்கியத்தனத்தையும், அருவறுக்கத்தக்க செயல்களையும் படத்தில் காட்டிவிட்டு சினிமாவை சினிமாவாக பாருங்கள் என்று கூறுவார்கள். நீங்கள் சினிமாவை சினிமாவாக எடுங்கள். தங்கள் படத்தை குழந்தைகள் பார்க்கின்றார்கள், பெரியவர்கள் பார்க்கின்றார்கள், குடும்பத்தோடு பார்க்கின்றார்கள் என்ற சிந்தனை கொஞ்சம் கூட இல்லாமல் மோசமான காட்சிகளையும் கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி பேசுகின்ற ஒருவனுக்கு சினிமாவை சினிமாவாக பார் என்று கூறுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது? அப்படி சொல்லுகின்ற நடிகர்கள் நடிகர்களை நடிகர்களாக மட்டும் பாருங்கள் என்று கூறுவார்களா? 99% திரைப்படங்களில் டாஸ்மாக் காட்சி இல்லாமல் திரைக்கதைகள் அமைக்கப்படுவதில்லை. 4 நண்பர்கள் அமர்ந்து பேசினால் அந்த காட்சியில் மது இல்லாமல் இருப்பதில்லை, புகை இல்லாமல் இருப்பதில்லை. இந்த கேவலமான திரைக்கதையை வடிவமைக்க கூடிய நீங்கள் எல்லாம் ஒரு கீழ்த்தரமான வாழ்வியலை கொண்டவர்களாக இருக்கலாம். அதை ஏன் ஒட்டுமொத்த சமூகத்தின் அமைப்பாக காட்டுகின்றீர்கள்? இப்படிதான் ஒட்டுமொத்த சமூகமும் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது போன்ற ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்துவதற்கு என்ன துணிச்சல் உங்களுக்கு? பெண் பிள்ளைகள் மது குடிப்பது போன்றும், மதுக்கடைகளில் சென்று வாங்குவது போன்றும் காட்சிகள் இன்று சாதாரணமாகிவிட்டது. எங்கோ ஏதோ ஒரு ஈனப்பிறவி அதை செய்கின்றது என்பதற்காக அதை ஏன் என் சமூகத்தில் காட்டி தவறான சிந்தனைகளுக்கு நீ வழிவகுக்கின்றாய்? விபச்சாரத்தை கூட, ஆபாச படங்களை கூட நியாயப்படுத்த தொடங்கிவிட்டது ஊடகங்கள். கேட்டால் அதுவும் ஒரு தொழில்தானே என்று நியாயப்படுத்தி எங்களுக்கு வாழ்வியலை கற்பிக்கின்றீர்கள் நீங்கள். அது சிறந்த உயர்வான துறையாக இருந்தால் நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அதில் ஈடுபடுங்கள். எங்கள் சமூகத்திற்கு நீங்கள் வாழ்வியலை கற்றுத்தர வேண்டாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுக்கான வாழ்வியலை வடிவமைத்து கையில் கொடுத்து விட்டான் எங்கள் வள்ளுவன். பொருட்பெண்டீர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணம் தழியற்று என்று கூறுகின்றது எங்களது வாழ்வியல். அன்பு என்பது அறவே இல்லாமல் வெறும் வெள்ளிப்பணத்திற்காக அன்பாக நடிக்கும் ஒரு விலைமகளோடு கூடுவது, இருட்டறையில் எந்த நிலையில் இருக்கின்றது என்று கூட தெரியாத ஒரு பிணத்தை தழுவி மகிழ்வதற்கு சமம் என்று என்றோ காரி உமிழ்ந்து விட்டான் எங்கள் வள்ளுவன். நீங்கள் எங்களுக்கு வாழ்வியலை கற்றுத்தர தேவையில்லை. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, உலகம் தோன்றிய காலம் முதல் இந்த கேவலமானவர்களும் கீழ்த்தரமான சிந்தனை கொண்டவர்களும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சூது, கள்ளுண்ணாமை, வரவின் மகளிர் என்ற அதிகாரங்களில் திருக்குறளில் நாம் காண முடிகின்றது என்றால் 12 காலமாகவே இந்த இழி நிலைகள் இருந்து கொண்டுதான் இருந்திருக்கின்றன. ஆனாலும் கூட நல்ல சிந்தனை கொண்டவர்கள், அறம் காக்க துடிப்பவர்கள் அந்தந்த காலகட்டத்தில் தோன்றி இந்த சமூகம் மேன்மை பெற, விழிப்படைய, அறம் காக்க போராடி வருகின்றார்கள். அத்தகைய ஒரு பெரும் சிந்தனை மாற்றம்தான் அறத்தமிழன் பேரியக்கம். ஒன்றிணைவோம் அறத்தமிழன் சமூகமாக. மனதை சிதைத்து, அறிவை கலைத்து, தவறை நியாயப்படுத்தும் மோசமான சூழல்களில் இருந்து நம் பிள்ளைகளை, இளைய தலைமுறையை வழிநடத்துவதும் பாதுகாப்பதும் நம் ஒவ்வொருவருடைய கடமை. அந்த கடமையை நாம் ஒன்றிணைந்து செய்வோம் அறத்தமிழன் சமூகமாக.